மானாமதுரையில் தான் கற்ற கல்வியும் வாங்கிய விருதுகளும் பெற்ற பட்டங்களும் மயான கொட்டகை வாழ்க்கையிலேயே மாய்ந்து போகுமோ என்ற மனக்குமுருளுடன் அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் முனைவர் பட்டம் பெற்ற இளைஞர் ஒருவர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் வசித்து வரும் கருத்த காளை பஞ்சவர்ணம் தம்பதியினர் கடந்த 30 வருடங்களுக்கு மேல் மயானத்தில் தொழில் செய்து வரும் நிலையில் இவர்களது கடைசி மகனான மூ சங்கர்தான் முதுகலை படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே தனது தந்தைக்கு உதவியாக மயான தொழிலுக்கு உதவி செய்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் தனியார் பள்ளியில் தற்காலிக ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஊரடங்கால் கிடைத்த பணியும் பறிபோக தனது தந்தையுடன் மயான வேலை செய்து வருகிறார். குடும்பத்திலேயே முதல் பட்டதாரியான இவர் மயான தொழில் செய்து கொண்டே பல சாதனைகள் படைத்து வந்த நிலையில் தன் அயராத விடாமுயற்சியினால் முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். தான் கற்ற கல்வியின் எதிர்கால சிந்தனைகளும் வாங்கிய விருதுகளும் பெற்ற பட்டங்களும் மயான கொட்டகை வாழ்க்கையிலேயே மாய்ந்து போகுமோ என்ற மனக்குமுறலுக்கு மருந்தாகவும் குடும்ப வறுமையை போக்கவும் அரசு உதவிக்கரம் நீட்டுமா என்ற எதிர்பார்ப்பில் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் சங்கர்.